Hi friends, welcome to Kausi Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட் காம்போ அப்படினா, குதிரைவாளி வச்சு ஒரு வெண் பொங்கலும் அதுக்கு காம்பினேஷனான ஒரு கொத்துவும் ஒரு உளுந்து வடையும் எப்படி செய்யலாங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். உளுந்த வடைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்திருக்கேன். இந்த அரிசி எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா வரும். இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதுல தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். அடுத்ததா நம்ம குதிரைவாளி அரிசி யூஸ் பண்ணி வெண்பொங்கல் செய்யறதுக்கு வந்து குதிரைவாளி அரிசியை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் இன்னைக்கு எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி கப்பில் 1.5 கப் எடுத்திருக்கேன், அதாவது 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்டாக வரும். அடுத்ததா பாசிப்பருப்பு, அது வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. அதையும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி செய்யும் போது பொங்கல் வந்து நல்ல டேஸ்டாக வரும் உங்களுக்கு. இந்த பொங்கலுக்கு நான் வந்து குதிரைவாளி அரிசி வந்து 1 கப்னா, பாசிப்பருப்பு வந்து 1/2 கப் அந்த ரேஷியோவில் நான் செஞ்சுருக்கேன். 1 பங்கும் பாதி பங்கும் பருப்பு, 1 பங்கு குதிரைவாளி அரிசி அந்த ரேஷியோவில் தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா குதிரைவாளியும் பாசிப்பருப்பையும் நல்லா 4-5 டைம் கழுவிடுங்க. கழுவிட்டு அதில் 1 பங்கு அரிசி பருப்புக்கு வந்து 1.25 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் வைக்கல, இந்த மாதிரி பேன்லேயே தான் வேக வைக்க போகிறேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு வச்சு இதை நம்ம சைடில் வேக வச்சிடலாம். அடுத்ததா கொத்து செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். கொத்துக்கும் அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 கேரட் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கொத்துக்கு வந்து கத்திரிக்காய் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை 4 விசில் வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய குதிரைவாளி பொங்கல் வந்து 70% அளவுக்கு நல்லா நமக்கு குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பால் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு மறுபடியும் 10 மினிட்ஸ் போல் இதை நம்ம வேக வச்சிடலாம். அந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்துக்கு 1 மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி இருக்குள்ளையா அது, 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 4-5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசப்பாயிரும். நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்ததாக 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் நல்லா நம்ம ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு வந்து கடைசியாக நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். என்னென்னா நெய்யும் அதில் மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது அவ்வளோத்தையுமே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொங்கலில் சேர்த்துருக்கேன். பொங்கல் வந்து ரொம்ப இறுகுனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பொங்கல் வந்து நமக்கு ஆற ஆற ரொம்ப இறுகும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொஸ்து செஞ்சிடலாம். 4 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பருப்பு காய்கறிகள் எல்லாமே நல்லா நமக்கு வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பருப்பு கடையிற மத்து அல்லனா இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நல்லா அதை எல்லாத்தையுமே இன்னொரு டைம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து கொத்து வந்து நல்ல மணமா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யணுங்கிறதும் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதோடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது அவ்வளோத்தையுமே இந்த மாதிரி நல்லா பவுடராக நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொத்துக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்ச மசாலா சேர்க்கறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக புளிப்புக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து நம்ம நல்லா கரைசி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக இந்த கொத்துக்கு வந்து தாளசம் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு அதை நம்ம தாளசம் பண்ணி கொத்துசோட சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக உளுந்து வடை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்சுருந்த உளுந்து அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, நமக்கு வடை போட சரியாக வராது. அடுத்ததாக இந்த மாவில் கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது அவ்வளோவுமே சேர்த்து நல்லா மாவு வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வடைகளை இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் வடை சுடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெங்காயமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து மாவு வந்து உங்களுக்கு தண்ணியாக போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.